தந்தை ஏற்பாடு செய்த செலோ அமைப்பதற்கும் தலைமை வந்து தாங்கும் அம்மையாருக்கும் சாமுக்கும் மற்றும் இங்கே இறந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த இந்த டாக்குமெண்ட்ரியை செய்தவர்கள் இளையவர்கள், இந்த நாட்டிலேயே பிறந்து வந்த இங்கேயே படித்த இளையவர்கள். கடந்த 23ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ஓல்பாடி பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட மற்றும் பிடிஎஃப் வைக்கிறது நிகழ்வு இந்த ப்ரெசன்டேஷன் போடப்பட்டு அங்கே ஒரு ஹொலோகாஸ்ட் சர்வைவர் டாக்டர் மார்டின் ஸ்டர் அலன் கீலன் ஐசிஜி ஜனனி டேக் இப்படி பல ஒரு பேனலிஸ்ட் வந்திருந்து அந்த விஷயங்களை கதைத்த ஒரு விஷயத்தை இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். இதில் சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் இங்கே சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இலங்கை என்பது உள்ள பிரச்சனை, சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ், திரும்ப திரும்ப வருகின்ற சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ். அது நான் நினைக்கிறோம் 83லையோ 77லையோ தொடங்கினேன் என்று அப்படி இல்லை. இட் கோஸ் பியாண்ட் 83, 77, அதுக்கு வாங்கால 58, 56. ஆனால் ரிசர்ச் பண்ணிக்கொண்டு போகல. அது உங்களுக்கு தெரியும், 1916 முஸ்லீம் சிங்கள பௌத்த கலவரங்கள் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அதற்கு முன்னால் 1833 சிங்க பௌத்த கத்தர்களுக்கும் கத்தோலிகளுக்கும் இடையில் நடந்த வயலன்ஸ், அது 1890, 1991, 1990, 1901 இப்படி தொடர்ந்து நடந்திருக்கு. அப்போ அந்த வயலன்ஸுன்றது தொடர்ந்து நடக்கிறதுக்கு என்ன காரணம், மதமா, மொழியா, அல்லது இவர்கள் வேறு நாங்கள் வேறு என்ற அந்த பிரிவினையா, இது ஏன் தொடர்ந்து இது என்ஜாயிங் அந்த 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 தீவிலே ஏன் இது தொடர்ந்து ஆழமாக புரையோடிப்பதற்கு அந்த அதொரு விஷயம். அதாவது சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் ஏன் திரும்ப திரும்ப வருது, அதுக்கான ரூட் கோஸ் என்ன. மற்றது அதில் சொல்லப்பட்ட அடுத்த விஷயம் வந்து அந்த அதாவது 1960, 1963 இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் பொறுப்பாக இருந்த பிரைவேட் செக்ரட்டரியாக பெர்மனன்ட் செக்ரட்டரியாக இருந்த என்கியூ டாஸ் அவர்கள் போன்றவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது அவர் சொல்லுகிறார் ஒரு புதிய இளைஞர் ஒருவரை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி அவரை பொறுப்படுக்க சொல்கிறார் ஜிஏயாக. அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வெரி கிளியர், சிங்கள மட்டும் சட்டத்தை நாங்கள் இறுக்கமாக அமல்படுத்த போகிறோம். இது 60ஆம் ஆண்டில் சொல்கிறேன், 63ஆம் ஆண்டு அதை அமல்படுத்தும் போது தமிழ் மக்களும் அரசியல் தலைவர்களும் அதுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். அதன் தொடர்ச்சியாக டவுன் தி லைன் ஒரு 25 வருடங்களுக்குள் ஒரு ஆயுத போராட்டம் வெடிக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து. இது நாங்கள் ஆயுத போராட்டத்தை பற்றி சிந்திக்கும் போது இங்கே இவர்கள் எல்லோரும் ஆயுதங்களை கையில் தூக்க முதலே 10-15 வருடத்துக்கு முதலே அவர்களுடைய சிந்தனை 20-25 வருஷத்தை பற்றி பிளான் பண்ணுறாங்க. வெறுமனே பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை, அது ஸ்டேட், அந்த ஸ்டேட் எப்படி தன்னை உருவப்படுத்துறது, இந்த இதனை சிந்தித்தது மட்டுமில்லை, இதனை கிட்டத்தட்ட 1905ஆம் ஆண்டிலே ஜெர்மனி ஒரு பிரான்ஸை கைப்பற்றுறதுக்கு பெருசை கைப்பற்றுறதுக்கு ஸ்லைஃப் அண்ட் ஃப்ளான் வைத்த மாதிரி சுற்றி வளைத்து ஒரு எப்படி கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்துக்களே வைத்திருக்கோம் அந்த பிளானை அடிப்படையில் அவருக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அப்படி ஒரு எதிர்காலத்திலே வரக்கூடிய ஆயுத போராட்டத்தையும் மக்களுடைய எழுச்சியையும் கட்டுப்படுத்த வேண்டுமா என்றால், வெற்றி கொள்ள வேண்டுமா என்றால், வடக்கு கிழக்கை சூழ இராணுவ கேந்திர முக்கியமத்துவம் உள்ள இடங்களிலே இராணுவ முகாம்களை நிறுவ வேண்டும். அரிப்பு மறிச்சு கட்டி அப்படி எதிரங்கி முல்லைத்தீவு திங்கமலையான அந்த சொல்லப்பட்ட இடங்களிலே அவர் குறிப்பிட்டு, அதாவது 1963 அவர்
சொல்லப்பட்ட குறிப்பிட்ட இடங்கள் அவ்வளவும் பாரிய இராணுவமாகலாம் மாறியது. அதே மாதிரி தமிழ் தமிழர் தேசம் சுற்றி வளைக்கப்பட்டு இராணுவ ரீதியான முகங்களாக மாற்றப்பட்டு இறுதியில் அந்த ஒட்டுமொத்தமான போராட்டத்தின் அதாவது இவ்வளவு தியாகங்களும் ஒரு அளிக்கப்பட்டுள்ளது. இது வந்து இருந்தால் போல திடீரென்று வந்ததில்லை, அல்லது ஒரு 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 ஆக்டுக்கு ரியாக்ஷனாக நடந்ததில்லை. அப்போ இது வந்து இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மிக திட்டமிட்ட அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியில் பல அறிஞர்கள், பல பியூரோக்ராட்ஸ், பல கொள்கை வகுப்பாளர்கள் சேர்ந்து உருவாக்கின இந்த விஷயத்தை நாங்கள் இலகுவாக புறந்தள்ளி நல்லவர் கெட்டவர் என்ற அடிப்படையில் இல்லை, யூஎன்பிஆர் சிலபியா என்ற அடிப்படையில் இல்லை, ஜேஆர்ஆர் மஹிந்தவா என்ற அடிப்படையில் இல்லை. இது ஒரு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இலங்கையுடைய, அதாவது சிலோனில் சிறிலங்கானுடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட நேஷன் பில்டிங் தேச உருவாக்கத்திலே ஆழமாக இந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையின் ஆழத்தை அறியாத இன அழிப்பு அஜெண்டா என்பது ஆழமாக கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அதை திரும்ப திரும்ப பேப்பச்சு விட்டு வாணச்சு இதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம்? மேலோட்டமாக அவர் நல்லவர் இவர் நல்லவர் இவரோட கேட்கலாம் அவரோட கேட்கலாம் என்ற அந்த வாதங்களை விட்டுட்டு இந்த அமைப்பு சரி அந்த அமைப்பில் என்றதை விட்டுட்டு இந்த அடிப்படை காரணத்தை நாங்கள் தெளிவாக வச்சுக்கொண்டு அதிலிருந்து எப்படி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வகுக்க போகிறோம்? அது பல கூறுகளான அரசியல் ரீதியாக அட்வொகசி பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அந்த எம்பவர்மெண்ட் சொல்கிறது நிலத்தை நிலத்தை வலுப்படுத்துறது அந்த மக்களை வலுப்படுத்துறது இப்படியான காரணங்களை எவ்வளோ தொகையான வேலைகள் இருக்குது, எத்தனையோ மடங்கு பொருளாதார தேவைகளும் இருக்குது. இதனை செய்வதற்கான ஆள் பற்றாக்குறை வளப்பட்டாக்குறை என்பதும் அந்த எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது அதை பிரித்து செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள் வெளியிடம் இருக்கிறீர்கள். இன்றைக்கு சர்வதேச நாடுகள் மத்தியிலே எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வெளியிலே இருந்து ஆர்ப்பாட்டங்களை செய்தோம். இன்று நேரடியாக அந்த தளங்களிலேயே அவர்களுடைய நேரடியாக சென்று ஐநா என்றாலும் சரி அந்தந்த நாடுகள் இருந்தாலும் சரி எங்களால் என்கேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியான ஒரு சர்வதேச ரீதியாக ஒருங்கிணைப்பட்ட ஒரு ஒரு அட்வொகசியை முன்னிருக்கக்கூடிய வல்லமையும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. 2009 நாங்கள் மாற்றம் யுஎனுக்கு போகும்போது பல நாடுகள் எங்களுடன் கலக்க என்கேஜ் பண்ண விரும்பவில்லை, இவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல பயங்கரவாதிகள் ஆர்வமாக. இன்று அந்த நிலைமை தளங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. 2009 மே அந்த அழிவுகளுக்கு பிறகு இலங்கைக்கு பாராட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஒரு பயங்கரவாதத்தை அழித்தொழித்த என்று பாராட்டப்பட்ட இலங்கை 2 வருடத்துக்குள்ள 2012 மே மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் வந்தது. அது வலுக்குறைந்த தீர்மானமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 84 பிறகு வருகின்ற முதலாவது ஐநாவுடைய ஒரு தீர்மானம், அப்படியான தீர்மானம் அடுத்தடுத்து இன்றைக்கு 6 தீர்மானங்களும் மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் உள்ள கடுமையான உழைப்பு, ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை ஒற்றுமை இல்லை இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு அந்த கொள்கையிலையும் அந்த வேலை திட்டத்திலையும் பல பல அமைப்புகள் ஒன்றாக வேலை செய்து உண்டு. அதை பயந்து கொள்றதுக்கும் தயாராக இருக்கு. அதுக்கு பின்னால் இளைஞர்கள் இளம் இந்த இது இது சொல்லப்பட்ட மாதிரி இளம் பிள்ளைகள் நிறையப்போ வந்து இணையணும். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவினராக இருக்கலாம், அவர்களும் இந்த நீதிக்கான போராட்டத்திலும் அந்த நாட்டை கட்டமைப்பது எதிர்காலத்தில் ஒரு தேசம் உருவாகிறதுக்கு தேவையான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவதிலும் அவருடைய பங்கு நிறைய இருக்கிறது. அனுபவ அறிவு உங்களை போன்றவருடைய அனுபவ அறிவும் அந்த இளம் துடிப்புள்ள அவர்களுடைய ஆற்றலும் சரியான முறையில் கையாளப்படும் போது ஒருங்கிணைக்கப்படும் போது நிச்சயமாக எங்களுக்கான ஒரு நீதி தேவை என்பது அதாவது அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இல்லாத ஒரு போலியான இலங்கை அந்த அது தனக்குத்தானே தனக்குள்ளேயே வயலன்ஸை வளர்த்து கொண்டிருக்கும். அது பேப்பர் கேட்டோம் அந்த வயலன்ஸை நிப்பாட்டணும்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்பதை ஒரு சரியான சர்வதேச விசாரணைக்குள்ளாக தான் அறிய முடியும். அந்த சர்வதேச விசாரணைகளுக்கு தான் எங்களுடைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கான ஆளுமை உள்ள சரியானவர்கள் அனுபவசாலிகள் இளைஞர்கள் இன்று மெல்ல மெல்ல மெல்லமாக ஒரு அணியாக திரண்டு வருகிறார்கள். அதற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவும் அங்கீகாரமும் கிடைத்தால் இப்போ செங்கந்த யோசனர் முறைய நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்லி சொல்றது அந்த ஆதங்கம் சரியானது. அதே மாதிரி நிறைய செய்ய வேண்டிய கிடைக்கிற நேரில் நாங்கள் அந்த அந்த தளங்களை பயந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வேலை செய்கிறோம்
ஆரம்பில் அவர் வந்தால் நிறைய பேர் இந்த அடுத்த கட்டத்துக்கு கூடிய வளங்களுடன் இந்த எங்களுக்கு தேவையான நீதி கிடைக்க வேண்டிய நீதி கூடாகத்தான், அதாவது ஒரு சரியான சர்வதேச விசாரணை கூடாக வரக்கூடிய உண்மைகள் டிரான்ஸினல் ஜஸ்டிஸ் ஃபோர்ஸஸ்களாக ஒரு நீதியை அது நீதி வாய்ந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும், ஒட்டுமொத்த இலங்கையை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இலங்கை இப்படியே இருக்கிற இலங்கை மேலோட்டமான கொஸ்மெட்டிக் சேஞ்சுகளோட இலங்கைக்குள்ள வயலன்ஸ் நிற்க போகிறதில்ல தொடர்ந்து தொடர்ந்து வரும். அதுக்குரிய அது மட்டுமில்லை அந்த ரீஜன் ஸ்டெபிலிட்டியையும் குழப்பிக்கொண்டிருக்கும். அந்த ரீஜன் ஸ்டெபிலிட்டி குழப்பிறதுக்காக எதிர்காலத்திலே இலங்கை ஒரு 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 நெகட்டிவான விஷயங்களை தான் உலகத்துக்கு பின்னூட்டமாக கொடுத்து கொண்டிருக்கும். இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் சர்வதேச அட்வொகசி என்ற விஷயத்திலையும் அந்த நாட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயங்களையும் எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய தளத்தை உருவாக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்த இந்த அமைப்பு ஆர்கனைசேஷனுக்கு நன்றி.